மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து சுடிதார் கை எப்படி இணைக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணோம், சுடிதார் கையை எடுத்து அதில் வந்து இந்த முனையில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து நம்ம கை தைக்கக்குள்ள நவுறாத ஒரே அளவாக வரும். மேல் பக்கமாக இந்த மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை ரெண்டாக மடித்து முனையில் ஏற்காத் பண்ணிக்கணும். ஏற்காத் பண்ணிவிட்டு இப்போ சுடிதார் ஷோல்டர்லேருந்து அந்த நம்ம ஏற்காத் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வச்சு கரெக்டாக இப்படி மேலே வச்சு ஈவனாக அந்த முனல் பகுதியிலேருந்து முனையில் அந்த சைடு தையல் போடணும். அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல அது மேலே வச்சு கரெக்டாக தையல் போடணும். மேல் பகுதியாகவே வச்சு தான் தையல் போடணும். நல்ல பக்கம் இப்போ அழகாக தையல் போட்டுட்டு போட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த முனையில் நம்ம தையல் போட்டோம்ல அதுக்கு பக்கத்திலே, அது பக்கத்திலே வந்து இன்னொரு தையல் போடணும். அது பக்கத்தில் இன்னொரு தையல் போடணும். பெரும்பாலான சுடிதாருங்களில் வந்து பைப்பிங் இருக்கும், இதில் பைப்பிங் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து பைப்பிங் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மெத்தடில் தைச்சாதான் உங்களுக்கு வந்து அழகாக வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் தைக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில். இப்போ அழகாக தச்சு முடித்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை திருப்பி சைடு ஜாயின் பண்ணிவிட்டு சைடு எப்படி ஜாயின் பண்ணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ திருப்பியாச்சு. இப்போ அந்த பக்கம் வந்து என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் தேலை வச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா. தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடித்தாச்சு. இந்த சேனல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.